இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டேரக்டர். அவர் யார் அப்படின்னு பார்த்தா, நம்ம நிறைய பேருக்கு பிடிச்ச இப்போ நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்கிற டேரக்டர் தான் லோகேஷ் கனகராஜ். அவரை பற்றி என்ன அப்படின்னு கேட்டால், அவரோட ஆரம்ப காலத்தில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்ல போனால், அவங்க அப்பா வந்து ஒரு கண்டக்டர், அவங்க அப்பாவுக்கு சினிமானாலே பிடிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான், சினிமாவுக்கு போகாத அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டராக தான் இருந்தார். அதனால் இவருக்கும் அதனால் படங்கள் அதிகமாக போகக்கூடாதுங்கிறதுனால ஸ்ட்ரிக்டாக தான் வளர்த்துருக்காங்க. ஏன்னா ரெண்டு பசங்க இருக்காங்க, இவருக்கு வந்து ஒரு தம்பியும் இருக்கார், ஸோ ஸ்ட்ரிக்டாக வளர்த்துருக்காங்க. ஆனால் இவருக்கு கமல்ஹாசன் மேலே ஒரு கிரேஸ் இருந்திருக்கு. அவர் வந்து எப்போதும் கமல்ஹாசன் படம்னா கரெக்டாக தேட்டருக்கு போயிடுவார், படம் போட்டி வரலன்னா அது வரைக்கும் இருந்து ஒரு தீபாவளியை கழித்து பார்த்துருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கு. இவரோட ஆரம்ப காலம் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும்போது, அவருக்கு இதேமாரி சினிமா கிரேஸ் இருக்குது, சென்னைக்கு வந்தால் தான் சினிமாவில் டைரக்டர் ஆக முடியும் அப்படின்றாரு. ஆனால் அவங்க கோயம்புத்தூரில் ஒரு கிராமத்தில் இருக்காங்க. அப்புறம் சென்னையில் தெரிஞ்சதுன்னு பார்த்தா ஒரே ஃப்ரெண்டு தான். அங்கே வந்தால் அந்த ஃப்ரெண்டுக்கும் ஃபோன் ரீச் ஆகலை, அதேமாரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது. இருந்தாலும் அவர் எப்படியோ கஷ்டப்பட்டு டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. நடுவில் இந்த காலங்களில் பேங்க்கில் ஒரு வேலை பார்த்துருக்காரு. அந்த வேலை ஒரு 10 வருஷம் கிட்டத்தட்ட அவர் பார்த்துருக்காரு. இவர் பார்த்தா 30 வயதுக்கு மேலே தான் டைரக்டரே ஆயிருக்காரு. ஆனால் அது வரைக்கும் தன்னால் முடியும்னு சொல்லிட்டு உழைச்சிக்கிட்டே இருந்தார். இவரோட வெற்றிங்கிறது வந்து அவ்வளோ சாத்தியமாக கிடைக்கல, அவர் பல ஆண்டுகளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. 2012-13 இந்த காலங்களில் முதல் ஷார்ட் ஃபிலிமே எடுத்திருக்காரு. எடுத்துகிட்டு பார்க்கும்போது அதில் ஒன்றுமே அவருக்கு அட்ராக்ஷன் ஆகலை. இருந்தாலும் தன்னோட முயற்சியின் காரணமாக எடுத்துக்கிட்டே இருக்காரு. அவர் எங்கே தங்க முடியும் அப்படிங்கிற யோசனையில் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரே ரூமில் ஒரு 4-5 பேர் தங்குவாங்களாம். இவர் பேங்க்கை முடிச்சுட்டு வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறது, பேசுறது, அதேமாதிரி டிஸ்கஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருப்பாராம். 4-5 பேர் ஒரே ரூமில் தான் இருப்பாங்களாம். சாப்பாடே கம்மி பண்ணிப்பாராம். அப்பப்போ இந்த ஸ்கிரிப்ட் படங்கள் அப்படிங்கிற மாதிரியே ஓடிக்கிட்டு இருப்பாராம். அவரோட வெற்றி அதுக்கப்புறம் எப்படி நடந்தது அப்படின்னா, இந்த மாநகரம் படம் நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டோம், ஆனால் இந்த ஸ்கிரிப்டை ஒரு 2-3 மாதங்கள் வைத்து அலைஞ்சிருக்காரு. நிறைய ப்ரொடக்ஷனில் சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்டான்னு தூக்கி போட்டதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் தன்னை உயர்த்திக்கிட்டு இந்த படத்தில் எதுவும் கரெக்டாக இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல இது கொண்டு போகுதுன்னு சொல்லி அவர் எஸ்ஆர் பிரபு அவர்கள்ட்ட போய் சொல்லி இந்த படத்தை ஓகே பண்ணார். ஓகே பண்ணாலும் அவ்வளோ ஈஸியாக படம் வரல. 3 சென்சார் இந்த படத்துக்கு போயிருக்கு. அவ்வளோ சென்சார்லாம் போய் இந்த படம் கரெக்டாக வந்தது. ஆனால் வந்த டைமில் இது பெருசாக ரீச் ஆச்சா, பெரிய ஹிட்டு கொடுத்ததா, பெரிய வசூலான்னு கேட்டால், இல்லை நல்ல படம்னு அங்கீகாரம் கிடச்சிது. ஆனால் இப்போ உள்ள அந்த வசூல் அந்த படத்துக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் தன்னால் முடியும்னு முயற்சி செஞ்சு அடுத்தது கைதி, மாஸ்டர், விக்ரம், இப்போ அடுத்த தளபதி 67 வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கார். இந்த டேரக்டர் பார்க்கும்போது நிறைய விஷயம் நிறையா நல்லாயிருக்கும். அதாவது இவர் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் விட்டே கொடுக்க மாட்டார், எல்லா மேடைகளிலும் அவங்கள பற்றி பேசுவார். தனக்கு அசிஸ்டண்ட்டாக இல்லையே அப்படிங்கிற மன வருத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த டேரக்டரை பற்றி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, எல்லோரும் தன்னால் முடியும்னு சொல்லி முயற்சி செஞ்சால் இந்த 10 வருஷம் இவர் வெயிட் பண்ண மாரி கண்டிப்பாக வெயிட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும். தேடிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும்.